அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடியதிலே மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்றது டாடா குரூப் ஆஃப் நிறுவனம். எல்லாருக்குமே டாடா குரூப் ஆஃப் நிறுவனத்தில் ஒரு நல்ல ஓனருக்கு கீழே வேலை செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம நிறையா அதை பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட டாடா குரூப் ஆஃப் நிறுவனத்தில் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது அந்த கம்பெனியில் உங்களுக்கான வேலையை ஒரு நல்ல சம்பளத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் நாங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருந்து பார்க்குறோம். ஓகே, டாடா குரூப்பில் எந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாடா குரூப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய குரூப். இதில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது இருக்குது. சர்வீஸ் செக்டர்லேயும் மேனுஃபேக்சரிங் செக்டர் ரெண்டு செக்டார்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த வேலைவாய்ப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. ஏன் அப்படின்னு கேட்டால் தனிஷ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுவல்லரி அப்படின்றது ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகைக்கான ஒரு இடம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த தனிஷ்க் ஜுவல்லரியில் தான் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத இப்போ தமிழ்நாட்டில் டாடா குரூப் அப்படின்றவங்க அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தனியார் துறை நிறுவனத்தோட வேலை. ஸோ ப்ரைவேட் ஜாப் கேட்டகரி. என்ன போஸ்ட்டில் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் பின்வருமாறு பார்க்கலாம். ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை அப்படின்ற ஒரு பகுதியில் தான். ஓகே, என்ன போஸ்ட் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டில் தான் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ சிஆர்ஓ அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக இதை சொல்லுவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட ஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஈஸியாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத இணையதளத்தின் மூலமாக அப்ளை பண்ணி திறமை இருக்கும் பட்சத்தில் பெற முடியும் அப்படின்றத தான் பார்க்குறோம். ஓகே, இவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரெகக்னைஸ்டு காலேஜில் படிச்சிருக்கணும் அப்படின்றது. ஏஜ் லிமிட் அப்படின்றத எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணல. உங்களோட ஸ்கில் செட் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியிலையும் இருக்கலாம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. சேலரி அப்படின்றது பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்களிலே ஒரு தலைசிறந்த சம்பளமாக இருக்கும் அப்படின்றது தான் பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி. என்ன பேசிஸில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, நேர்முக தேர்வு. உங்களுக்கு முன்னாடி உட்காந்து அந்த கம்பெனியோட ஹச்ஆர் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் இருக்கும். அந்த கான்வர்சேஷனில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கில் செட் அப்படின்றது நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத கிடைக்கும். ஓகே, ஜாப் டீட்டெயில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தனிஷ்க் ஜுவல்லரிக்கு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்கள் அப்படின்றவங்க வாங்கிறதுக்கு வருவாங்க ப்ராடக்ட்ஸை. அந்த ப்ராடக்ட்ஸை பற்றிய நாலேஜ்க்கான ட்ரைனிங் அப்படின்றது ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்ஏபி அப்படின்றத பற்றிய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் பார்க்கணும். இது ஒரு இன்ஸ்டோர் ப்ரமோட்டர் அப்படின்ற மாதிரியான வேலை அப்படின்றதால வெளியில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏசி ரூமில் சொஃபிஸ்டிகேட்டடாக வரக்கூடிய கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றிய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலை அப்படின்றது தான் உங்களுக்கு. கூடவே ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றியும் அந்த கஸ்டமர் கிட்டே சொல்ல முடியும். கஸ்டமருக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள்லாம் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கோ அது அத்தனையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் எ கம்யூனிகேட்டபிள் ஜாப். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வேலை, அவங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய வேலை அப்படின்னா பார்க்கலாம். இது அத்தனைக்குமே அந்த நிறுவனம் உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் அப்படின்றத ப்ரியராக கொடுத்துருவாங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம். அப் டு 4 ஆண்டுகள் வரைக்கும் ஜுவல்லரி ரிலேட்டடான ஒரு ப்ராடக்டில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. பிஹேவியரல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் செட்டினிட்டி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. டெலிவரிஸ் இன் ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. சேல்ஸ் அப்படின்றதும் ரீட்டைல் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கடைக்கு வாங்க போகிறோம், அந்த கடைக்காரர் நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாரோ இட் இஸ் சேல்ஸ் நாலேஜ். அதை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த மாதிரி இன்டர்வியூஸில் நீங்கள் கிளியர் ஆகிறதுக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாமா? ஜாப் சென்னையில் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருவாரியான சென்னையில் வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்றவங்க தமிழ்நாட்டில் பல்வேறு கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் மாவட்டங்கள்லையும் இருந்து வேலைக்கு போனவங்க தான். அதே மாதிரி நீங்களும் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றத பார்க்குறோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றதால அந்த கம்பெனியோட இணையதளத்திலே அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போயிட்டு சென்னை அப்படின்ற ரீஜனை செலக்ட் பண்ணுங்கள். சென்னை ரீஜனில் இந்த ஒரு ஜாப் அப்படின்றது தான் வேகன்சியில் இருக்குது பல்வேறு எண்ணிக்கைகளில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நாங்கள் நம்புகிறோம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருந்து அதற்கான லிங்க் அப்படின்றத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி போனீங்கன்னா அதில் போயிட்டு அந்த டீட்டெயிலான ஜாபை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் நீங்கள் தயாராகிடணும் இன்டர்வியூக்கு முன்னாடி அப்படின்றத ஒரு ரிக்வெஸ்ட்டாக
வைக்கிறோம். இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை வாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பயன்படுறதுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.